பயிற்சி 2.5ல் ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 1 மற்றும் Z1 Z2 நாட் ஈக்குவல் டு -1 எனில் Z1 + Z2 / 1 + Z1 × Z2 ஓர் மெய் எண் என காட்டுங்க. இப்போ கொடுக்கப்பட்டது இதுதான் இல்லையா, இதை மெய் எண்ணு சொல்லி நிரூபிக்க போகிறோம். ஆனால் என்ன கண்டிச்சு மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 1, Z1 Z2 வந்து -1. அப்போ இது -1 இருந்தனா இது -1 1 - 1 0 ஆகிடும், டினாமினேட்டர் 0 ஆகிடும். அதனால தான் -1 இருக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, மாடுலஸ் ஆஃப் கொடுக்கப்பட்டது மாடுலஸ் ஆஃப் Z1 = Z2 = 1 கொடுத்துருக்காங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 = 1, அதே போல் மாடுலஸ் ஆஃப் Z2 = 1. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் Z1 square = 1 எழுதுனாங்களா, 1 ஸ்கொயர் மதிப்பு 1 தான் இல்லையா. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 square Z1 bar = 1 எழுதுனாங்களா, அப்போ Z1 bar = 1/Z1. அப்போ இதே போல் இதுக்கு எழுதுனாங்களா, அப்போ மாடுலஸ் ஆஃப் Z2 whole square = 1 சாரி Z2. அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம், அதாவது மாடுலஸ் ஆஃப் Z2 = Z bar எழுதுவோம். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z2 square இருக்குது, அப்போ Z2 × Z2 bar = 1, அப்போ Z2 bar = 1/Z2. இப்போ நம்ம என்ன நிரூபிக்கணும், இது வந்து ஒரு மெய் என்ன நிரூபிக்க போகிறேன். அப்போ கொடுக்கப்பட்டது Z = Z1 + Z2 / 1 + Z1 × Z2 என்கிற இசட்னு எடுத்திருக்கேன். அப்போ இசட்னு எடுத்தோம்னா அது ஒரு மெய், ஒரு மெய் என்ன இருக்கும்னா Z = Z bar இருந்துச்சுன்னா அது ஒரு மெய் எண். அப்போ Z = -Z bar அது ஒரு முழுவதும் கற்பனை, நம்ம முந்தைய வகுப்புலேயே சொல்லியிருப்போம். அப்போ இசட் எடுத்துக்கிட்டு Z bar கொடுப்போம் நம்மளுக்கு. அப்போ Z bar = Z1 + Z2 whole bar / 1 + Z1 / Z2 whole bar இல்லைங்களா. அப்போ இதுக்கு பார் தனித்தனியாக இல்லாமல் அப்போ Z1 bar + Z2 bar / 1 bar போட்டாலும் 1 தான் + Z1 / Z2 whole bar மறுபடியும் Z1 bar + Z2 bar / 1 + இது பெருக்கில் இருக்கு இல்லையா, இது இப்போ செய்யலாம். அப்போ Z1 bar / Z2 bar இப்போ நம்ம Z1 bar தான் இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். Z1 bar = 1/Z1, Z2 bar = 1/Z2 அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அப்போ Z1 bar எப்படி எழுதலாம், 1/Z1 + இங்கேயும் 1/Z1 சாரி Z2 bar இல்லைங்களா, ÷ 1 + இங்கே Z1 bar, அப்போ 1/Z1 × இங்கேயும் 1/Z2. அப்போ இது குறிப்பு எழுப்பிடலாமா, அப்போ Z2 + Z1 / Z1 × Z2 whole / இங்கே அதே மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ இது குறிப்பு எழுப்பினா Z1 Z2 + 1 / Z1 Z2 அப்போ இது ரெசிப்ரோக்கல் தலைகீழ் கொண்டு வர, அப்போ Z bar = என்ன தலைகீழ் கொண்டு வந்தால் Z1 + Z2 / Z1 × Z2 ஒரு வகுத்தல் கீழே ஒரு வகுத்தலாம் இந்த வகுத்து தலையில் கொண்டு வந்தாங்களா, அப்போ Z1 × Z2 whole / 1 + Z1 × Z2 அப்போ இந்த Z1 × Z2 கேன்சல் ஆகிடலாம். அப்போ தட்ஃபோர் Z bar = என்ன எடுக்கும், Z1 + Z2 / 1 + Z1 × Z2 அப்போ நம்மளுக்கு இது என்ன, நம்மளுக்கு Z bar = இது என்ன எடுத்துருப்போம் இசட்டு. அப்போ Z = Z bar கிடைச்சிச்சு. அப்போ இசட் என்பது ஒரு முழு எண், அதாவது என்ன நம்மளுக்கு மெய் எண், ஒரு மெய் எண் என நிரூபிக்கப்பட்டது. இசட் என்பது மெய் எண் என நிரூபிக்கப்பட்டது.